Welcome to Hello Vrindavan. Here we go. Today is our wonderful Lord Jesus birth celebration, Christmas Day celebrations. So we present to you a very small drama on the birth of our Lord Jesus. இயேசுவின் பிறப்பு யோசேப்பு மரியாள் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர் அன்று இரவு தேவதூதுவர் மரியாளிடம் சென்று மரியாளை நோக்கி மரியாள் தேவன் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார் பயப்படாதே நீ கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவரின் ஆட்சி என்றென்றும் நிலைக்கும் நான் தான் கன்னியாயிற்றே அது எப்படி நிகழும் பரிசுத்த ஆவி உன்னிடம் வருவார் உன்னத ஆவி உன்மேல் வரும் குழந்தை பரிசுத்தமாய் இருக்கும் நான் கடவுளின் அடிமை உமது ஆசிப்படியே நிகழட்டும் மரியாளுக்கு குழந்தை மரியாளுக்கு குழந்தை பிறக்க போகுதாமே அவளுக்கு திருமணமே ஆகவில்லையே அது எப்படி சாத்தியமாகும் அதான் இது எப்படி சாத்தியமாகும் மரியாளை பற்றி தவறாக பேசுவதே யோசேப்பு தற்செயலாக கேட்டுவிடுகிறார் மரியாள் மிகவும் நல்லவள் அவளை எப்படி நாம் தவறாக நினைப்பது சரி அவளை விட்டு விலகி விடலாம் சிறிது காலம் கழிந்தது 9 மாதங்களுக்கு பிறகு மரியாளை யோசேப்பு திருமணம் செய்து கொண்டார் மன்னர் ஆணையிட்டுள்ளார் அவரவர் ஊருக்கு சென்று தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது முதல் கணக்கெடுப்பு ஆகையால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது மன்னரின் கட்டளை மரியாள் சீக்கிரம் புறப்படு நாம் செல்வதற்கு வெகு தூரம் ஆகும் நாம் எப்படி போவது கவலைப்படாதே நான் உன்னை பத்திரமாக கூட்டி செல்கிறேன் இருவரும் புறப்பட்டு சென்றார்கள் பெத்லகேமில் எங்கும் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை பிறகு ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று இருந்தது அதில் இருவரும் தங்கிக் கொண்டனர் குழந்தையை ஒரு துணியால் போத்தி படுக்க வைத்தனர் அரசர் பிறந்த இடம் வாழ்த்துதல் வானில் தோன்றி கூறினார்
பொன் தூபம் வாசனை திரவம் எடுத்து செல்லலாம். வெகு தூரம் சென்று விட்டோம், சற்று ஓய்வெடுத்துவிட்டு செல்வோமா? அதிரூபன் தோன்றினானே, அதிரூபன் தோன்றினான்.